சட்ட சபையின் மழைக்கால கூட்டத் தொடர் இன்று தொடங்கியது. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் வரும் 19 வரை கூட்டத் தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதிமுக 51 ஆண்டு தொடக்க விழாவையொட்டி ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர்தூவி வணங்கினார். அதைத் தொடர்ந்து கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை அவர் ஏற்றி வைத்தார். சட்டசபை அலுவல் ஆய்வுக் குழுவில் சபாநாயகர் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக தம்மை அங்கீகாரம் செய்துள்ளதை பாசிட்டிவாக பார்க்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று வெளியிட்டார். மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இதில் சோனியா காந்தி, பிரியங்கா ஆகியோர் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு மையத்தில் ராகுல் காந்தி தமது வாக்கை பதிவு செய்தார். சிங்கப்பூரில் பூச்சிகளை மனிதர்கள் உணவாக உட்கொள்வது தொடர்பாக உணவு மற்றும் கால்நடை தீவன தொழில்துறையிடம் சிங்கப்பூர் அரசு கருத்து கோரியுள்ளது. முழுமையான அறிவியல் பூர்வ ஆய்வை மேற்கொண்டு சில குறிப்பிட்ட பூச்சி இனங்களை உணவாக உட்கொள்ள அனுமதிக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் உணவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை போட்டியில் இன்று நடைபெற்ற முதல் சுற்றின் 3வது லீக் ஆட்டத்தில் 2 சாம்பியனான வெஸ்ட் இண்டீஸ் அணி ஸ்காட்லாந்து அணியுடன் மோதியது. இதில் 42 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி ஸ்காட்லாந்து அணி வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னதாக பிரிஸ்பானில் இன்று நடைபெற்ற 1வது பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதின. இதில் இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.